हलो वीवर्स वेलकम टू लैंड्री मैक्स इनके नम्बर 8th स्टैंडर्ड एक्सरसाइज 1.1 कंटिन्यूटी दामा पाक पोरों दैट इज एट सम एवलुएट यूजिंग अप्रोप्रिएट प्रॉपर्टीज अप्डिन सोलेर कांगा अप्रोप्रिएट प्रॉपर्टीज अप्डिना इन द क्वेश्चन ल इरुक्क सम कु एंद प्रॉपर्टी नमक्कु करेक्टा आप्टा इरुक्कुंद्रत नम्म सेलेक्ट पन्नि अंद प्रॉपर्टी यूज पन्नि इद नम्म वंदु सिंप्लीफाई पन्नुवोम ओकेंगला सो फर्स्ट क्वेश्चन एन्नन्नु पाथीना 2/3 into -5/12 plus -4/6 into -8/12 plus -1/4 into 2/3 ஓகேங்களா சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரோமன் பாக்கும்போது 7th ரோமன் பாக்கும்போது பாத்தீங்கன்னா டைரக்டா அப்படியே வித் இன் தி பிராக்கெட்ஸ் அப்படியே சால்வ் பண்ணிடுவோம் அப்படி சால்வ் பண்ணியும் அந்த சம் கேன்சர் கொடுக்கலாம் பட் இவங்க क्वेश्चनல appropriate properties நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்கிறதுனால நம்ம அந்த அதுக்கான property apply பண்ணி தான் அந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போறோம் சோ என்ன பண்றோம்னு கவனிங்க first இருக்கிற that is first expression எதுவும் பண்ணவேணாம் within the brackets என்ன இருக்கு as it is அப்படியே இருக்கட்டும் என்ன நம்ம property அதுக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுனால நம்ம இது ஒரு விதமா சால்வ் பண்ண போறோம் என்ன பண்ணனும்னு கவனிங்க second one ல सिंप्लीफाई पन्नुंगे सिंप्लीफाई पन्नुम्बोधु इंद माइनस फोर बाई सिक्स टू टेबल्स रेड्यूस पन्नांगला इदु टू टाइम्स इदु थ्री टाइम्स वरुंगला ओकेवा सो इदु अप्डिये वच्चुकोंगे थर्ड वन्नुम एज़ इट इज़ अप्डिये इरुक्किर मादिरी इरुक्कटुम इप्पो नल्ला कवनिंग फर्स्ट फ्रैक्शन फर्स्ट एक्सप्रेशन एन्ना इरुक्कु विद इन द ब्रैकेट्स 2/3 इंटू -5/12 इरुक्कुंगला इदु एज़ इट इज़ वच्चुकोंगे प्लस इदु एन्ना इरुक्कु -2/3 into -8/12 இது as it is வெச்சுக்கோங்க இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்தது பிளஸ் இது அந்தது லாஸ்ட் ஒன் இருக்கு -1/4 into 2/3 இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ப ஒழுங்கா அப்சர்வ் பண்ணோம் இதுல ஏதோ ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு பாருங்க அது என்னன்றதை நோட் பண்ணுங்க என்ன இதுல காமனா இருக்கு இந்த 2/3 எல்லா இடத்துலயும் இருக்கு கவனிங்க ஓகேங்களா அப்ப இது எந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரிலேட் பண்ண முடியும் நம்ம திங்க் பண்ணோம் அப்படி திங்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம் பாருங்க அதுல தான் ஒரு டம் எல்லா இடத்துலயும் வர மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் என்னன்னா தட் இஸ் a(b+c) = a(b+a)c நம்ம ரூல் படிச்சிருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்ப இந்த a வந்து இதுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எல்லா டம்ஸ்லயும் எல்லா टर्म्स आरहचस पाती इन्वॉल्व आगे मारे नम्बर पड़ी अद प्रॉपर्टी पड़ी नम्ला सॉल्व पड़े एलिजिबला अब पाती डिस्ट्रिब्यूटिव प्रॉपर्टी पड़ी नम्ला सॉल्व पड़ो अर्थम इत नाम फाइंड आउट पड़नों और सम वो डायरेक्टा पातद अब प्रॉपर्टी अना वो एदाद प्रॉपर्टी अप्ले पड़ मुड़ अद्कान अप्रोप्रियेट प्रॉपर्टी नाम आइडेंटिफाई पड़ोरी एदाद विषय என்ன பண்ணா இந்த ப்ராப்பர்ட்டினோட ரிலேட்டடா கொண்டு வர முடியும்ன்றத நாம தான் திங்க் பண்ணோம் சரிங்களா அப்படி திங்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இது எந்த சைடா இருக்குன்றத கவனிங்க இது பாத்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா RHS ஃபார்மட்ல இருக்கு இந்த A வந்து தனித்தனியா ஒரு ரெட்லிம் ப்ராடக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்ப நம்ம ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணனும் LHS மெத்தட்ல இந்த சம நம்ம இப்ப மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை கொண்டு வரணும் சரிங்களா அப்ப LHS னோட மெத்தட் படி பாத்தீங்கன்னா இந்த காமனா இருக்குது எல்லா இடத்துலயும் வெளிய இருக்குங்களா காமனா வெளிய இருக்கு இல்லீங்களா அப்ப நான் என்ன பண்ணப் போறேன் இந்த மூணு டம்லயும் காமனா இருக்கிற அந்த 2/3 வெளிய கொண்டு வர போறேன் அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் நம்ம அடிஷனலா பண்ணனும் என்ன பண்ணனும் அப்படினா இந்த செகண்ட் ஒன்ல கவனிங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறணும் ஏனா எல்லா இடத்துலயும் பிளஸ்ல தான் இருக்கு 2/3 சோ அப்ப நம்ம அத ஒரு ஸ்டெப் போட்டுட்டு தென் அடுத்த ஸ்டெப்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினோட ரூல் படி கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் சோ பிளஸ் 2/3 இன்டு 8/12 னு வெச்சுக்கோங்க இங்க மறுபடியும் மைனஸ் போட்றாதீங்க நமக்கு இது ஒரே மாதிரி பிளஸ் ஆ வரணும்ன்றதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பே பண்ணியிருக்கோம் அதான் நம்ம சொன்னோம்லங்களா இது நம்ம டைரக்டா சால்வ் பண்ணாம ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அவங்க சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சம் மாத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா மாத்தி சிம்பிளிஃபை பண்ண போறோம் சோ இப்போ 2/3 காமனா வெளிய எடுத்துக்கோங்க வித் இன் தி பிராக்கெட்ஸ் என்ன வந்துரும் இதுல 2/3 ஆல்ரெடி வெளிய போயிடுதனால ரிமைனிங் -5/12 மட்டும் வரும் அதே மாதிரி இதல என்ன வரும் +8/12 மட்டும் வரும்ங்களா தென் அதே மாதிரி இதல என்ன வரும்
plus minus 1 by 4 மட்டும் வரும் வேண்ணா வெதன் இந்த brackets இது நம்ம போட்டுக்கலாம் பக்கத் பக்கத்தில் symbols வரர்து நால் ஓகேவா இப்ப கவனிங்க இந்த 2 by 3 as it is அப்படியே இருக்கட்டும் within the brackets இருக்கிறது first simplify பண்ணும் அதுக்கு addition subtraction இன்னுல் வாகர்து நால் LCM process solve பண்ணிட்டு equivalent fraction conversionலாம் பண்ணி இது simplify பண்ணிட்டு finalா நம்ப இந்த 2 by 3 ஓடு multiply பண்ணும் ஓகேங்களா so இப்போ இங்க என்ன இருக்கு minus 5 by 12 இருக்கு plus 8 by 12 plus into minus minus 1 by 4 ஓகேங்களா and then இதில் நான் LCM குங்களுக்கு அல்ரடி ஒரு shortcut சொல்லிருக்கேன் 4, 12, 12 same number இருக்கிறது நால 4 கும் 12 கும் LCM இடுக்கிறம் அருதான் இதுக்கான meaning அப்பே LCM நான் direct greater value தான் LCM இடுதை எடுத்துக்கலாம் அப்பே நம்ம workout பண்ணும் நால் இதுதான் வரும் so direct பண்ணும் முடியாதுங்க workout பண்ணிக்குட use பண்ணிக்கோங்க into denominator LCM value and then first fractionலியும் second fractionலியும் LCM valueவே denominator இருக்கிறது நால் எதும் அதில disturb பண்ணக்குடாது as it is வச்சுக்கோங்க இங்க 4, 3 are 12, so that அதே நம்மரால் நம்ம numerator multiply பண்ணிக்கினோம் அப்போம் minus 3 வந்துரும் சரிங்களா அப்போம் remaining என்ன இருக்கு பருங்க 2 by 3 into by 12 இங்க கவனிங்க same signs add பண்ணிக்கலாங்களா minus 5, minus 3 இது நம்ம இதுக்கு முன்னாடி sum 7th sum பார்த்தோல்லைங்களா அதே modelலதான் இருக்கும் நான் அது அல்ரடி வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு கூட பாருங்க ரெண்டு சமும் நியர்லி இந்த distributive property method படி கொண்ணும் வந்ததுக்கு அப்பிறும் ஒரே மார்தா இருக்கும் ரெண்டு சம்மே solve பண்ணது பார்த்தீங்கன்னா so அப்பா இங்க என்ன வரும் same signs add and put the same sign மோது minus 8 plus 8 ஓக்கிங்களா இப்ப numerators கவனிங்க different symbols so subtract and put the greater number sign மோது 8 minus 8 0 மாருங்களா and then 0 by anything என்ன ஆயிடும் 0ங்களா அதை மாதிரி 0 into anything 0 நாய்டும் இதுதா சொன்ன நான் போன sum பாத்த மாதிரியே இருக்கும் இது 7th sumக்கும் பாத்தீங்கன்ன answer 0 தான் வந்திருக்கும் so இப்ப நம்ம இந்த sum direct solve பண்ணிந்தால் இதான் வந்திருக்கும் but property apply பண்ணுங்க அப்படின் mention பண்ணிக்கிறது நால் நம்ம இந்த methodல தான் போடணும் ஓக்கேங்களா then இதில் எதா doubt இந்த அதை comment பண்ணுங்க இதில் second sum இருக்கு அதை நான் next videoல upload பண்ணுறேன் because இதுவே video length போயிட்டதுனால second sum தனியாக continue பண்ணுறேன் ஓகேங்களா then இதில் எதா doubt இந்த comment பண்ணுங்க உங்கள் friends கிதை share பண்ணுங்க நம்ம channel continuous video பார்க்கறதுக்கு subscribe பண்ணிக்கோங்க sum clear புரிஞ்சிருந்தா ஒரு like பண்ணுங்க thank you